இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். ஹை ஃபேமிலி, இந்த விட நம்ம என்ன தரம் பார்க்க போகிறோம், டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டென் நியூ சிலபஸ் சரிங்களா. அதில் நம்ம ஓல்டு புக் நியூ புக்கில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சில டாபிக்ஸ் நான் உங்களுக்கு வர வர சில புக்ஸ் கிடைக்கிறப்ப நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அதாவது 95% இல்லைனாக்க 90% கவர் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். சில புக் லிஸ்ட்டும் கொடுக்குறேன், அது வந்து அந்த புக் லிஸ்ட் வந்து இப்போதைக்கு சோர்ஸ் இருக்குது, அது இல்லாமல் சிலது தேவை, அது நான் கொடுக்குறேன், பார்க்கலாம். வாங்க டாப்பிக்கில் போயிடலாம். நம்மளுடைய ப்ரிலிம் சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் சரிங்களா. அதில் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். இந்த சிலபஸில் இருக்கிறதுக்கு எங்கே படிக்கணும்னா ஓல்டு புக்கில் ஸ்டாண்டர்ட் 6 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி டேர்ம் 2, ஸ்டாண்டர்ட் 7 மோஷன் டேர்ம் 1, 8th ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் டேர்ம் 1. அங்கே டேர்ம் 1 டேர்ம் 2 போட்டிருப்போம் பார்த்துக்கோங்க. 9th மோஷன், 9th ஒர்க்கு பவர் அண்ட் எனர்ஜி, 10th லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் கிராவிடேஷன், 11th ஃபோர்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் மெஷர்மெண்ட் டைமென்ஷன்ஸ், 11th எனர்ஜி நியூட்டன்ஸ் லா, 11th பெர்னோலிஸ் தியரம், 11th பாஸ்கல் லா, ஸ்டோக்ஸ் லா, சர்ஃபேஸ் டென்ஷன். இது வந்து ஓல்டு புக்ஸில். இதே சிலபஸ்க்கு நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா 6th ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், 6th மேக்னட்டிசம், 9th மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம், 9th எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட், மோஷன் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், 7th ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், 10th லாஸ் ஆஃப் மோஷன், 11th லா ஆஃப் மோஷன், 11th ஒர்க் எனர்ஜி பவர் சரிங்களா. ஸோ நம்ம ஓல்டு புக் படித்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னாக்க மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து நியூ புக்கில் அப்படியே தான் கவர் ஆகும். ஸோ பயப்படாதீங்க, என்னடா பெருசாக படிக்கிறோம் அப்படின்னு பயப்படணும். வாங்க அடுத்து நம்ம ஃபிசிக்ஸில் சிலபஸ் பார்த்திங்கன்னா ஹீட், லைட், சவுண்டுன்னு இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் 6th லைட்டு, 7th ஹீட் அண்ட் லைட்டு, 8th லைட் அண்டு சவுண்டு, 8th எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட்டு, 9th சவுண்டு டெம் 2, 9th ஹீட் அண்டு கேஸ் லாஸ் டெம் 3, 11th சவுண்டு. நியூ புக் பார்த்தீங்கன்னா 6th ஹீட்டு டெம் 2, 6th எலக்ட்ரிசிட்டி டெம் 2, 9th சவுண்டு, 9th ஹீட்டு, 9th லைட்டு, 8th லைட்டு, 10th ஆப்டிக்ஸு, 10th தெர்மல் ஃபிசிக்ஸ், 10th எலக்ட்ரிசிட்டி, 10th அக்கோஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபிசிக்ஸில் யூனிவர்ஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்க 11th ஸ்டாண்டர்டில் யூனிவர்ஸ் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு இருக்கும், அந்த யூனிட் படித்தா போதும். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாண்டர்ட் 9 யூனிவர்ஸ் டேர்ம் 3 ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் சிலபஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓல்டு புக்கில் 12th ஸ்டாண்டர்டில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸும், நியூ புக்கில் 10th ஸ்டாண்டர்டில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸும் பார்த்தா போதும். அடுத்து சிலபஸ் பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் 9th லிக்விட்ஸும் டேர்ம் 1, நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்க 11th ஸ்டாண்டர்டில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் கெமிஸ்ட்ரி சரிங்களா. யூனிட் 1 இருக்கிற கெமிஸ்ட்ரி டாபிக்ஸு. சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸுன்னு இருக்கும். அதுக்கு என்ன படிக்க போகிறோம்னாக்க இதில் வந்து 2 இதாக கொடுத்துருப்போம், அப்படியே பாருங்கள். ஓல்டு புக்கில் 6th கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப் டேர்ம் 3, 6th செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் டேர்ம் 2, 6th சேஞ்சஸ் அரவுண்டர்ஸ் டேர்ம் 1, 7th மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ் டேர்ம் 1, மேட்டர் அண்ட் இட்ஸ் நேச்சர் டேர்ம் 2 செவன்த் ஸ்டாண்டர்டு, 7th கம்பஷன் அண்ட் ஃப்ளேம் டேர்ம் 3, 8th எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அரவுண்டர்ஸ் டேர்ம் 1. நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்க சேஞ்சஸ் அரவுண்டர்ஸ் டேர்ம் 2, 6th ஏர் டேர்ம் 2, 6th வாட்டர் டேர்ம் 3, 6th கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப் டேர்ம் 3, 9th அப்ளைட் கெமிஸ்ட்ரி டேர்ம் 3, 9th ஆசிட் பேசஸ் சால்ட்ஸ் டேர்ம் 2, 8th சேஞ்சஸ் அரவுண்டர்ஸ் டேர்ம் 1. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னாக்க ஓல்டு புக்கில் எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க 9th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் இஸ் மேட்டர் அரவுண்டர்ஸ் பியூர் டேர்ம் 1, 9th பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் டேர்ம் 2, 10th சொல்யூஷன்ஸ், 10th கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், 10th பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதில் இதே கண்டென்ட்டுக்கு நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா 6th மேட்டர் அரவுண்டர்ஸ் டேர்ம் 1, 9th பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் டேர்ம் 2, 9th கெமிக்கல் பாண்டிங் டேர்ம் 2, 9th மேட்டர் அரவுண்டர்ஸ் டேர்ம் 1, 8th மேட்டர் டேர்ம் 1, 7th மேட்டர் அரவுண்டர்ஸ் டேர்ம் 1, 10th பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், 10th சொல்யூஷன்ஸ், 10th கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், 11th பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பாட்னி சிலபஸ் பாருங்கள். பாட்னியில் சிலபஸில் பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எங்கே படிக்கணும்னா ஓல்டு புக்கில் 7th ஸ்டாண்டர்டில் பிளான்ட் மார்ஃபாலஜி டேர்ம் 1, 8th ஸ்டாண்டர்டில் க்ராப் ப்ரொடக்ஷன் அண்டு மேனேஜ்மெண்ட் டேர்ம் 1,
டென்த்து ஸ்டாண்டர்டில் லைஃப் ப்ராசஸஸ், நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட், சாரி அது கொஞ்சம் இதாகிடுச்சு நான் வேர்ட் சொல்கிறேன் கவனிங்க, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட் டேர்ம் ஒன்று, அதுக்கப்புறம் நைன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னாக்க எக்கனாமிக் பயாலஜி டேர்ம் த்ரீ, நைன்த் ஸ்டாண்டர்டில் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் டேர்ம் டூ, 7.1 to 7.6, அடுத்து எயித்து ஸ்டாண்டர்டில் ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் டேர்ம் ஒன்று, லெவன்த்து ஸ்டாண்டர்டில் லிவிங் வேர்ல்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலபஸில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் பார்த்தீங்கனாக்கா வேர்ல்டு புக்கில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னாக்கா டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கனிசம்ஸ் டேர்ம் த்ரீ, செவன்த்தில் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டேர்ம் ஒன், எயித்து ஸ்டாண்டர்டில் பிக்டோரியல் ஃபியூச்சர் ஆஃப் பிளான்ட் கிங்டம் டேர்ம் ஒன், எயித்து ஸ்டாண்டர்டில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டேர்ம் ஒன், நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸ்த்தில் பிளான்ட் இன் டெய்லி லைஃப் டேர்ம் த்ரீ, சாரி ஆக்சுவலாக இன்னொரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் பிளான்ட் இன் டெய்லி லைஃப் டேர்ம் த்ரீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எயித்து ஸ்டாண்டர்டில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டேர்ம் ஒன்று, எயித்து ஸ்டாண்டர்டில் பிளான்ட் கிங்டம் டேர்ம் ஒன்று, லெவன்த்து ஸ்டாண்டர்டில் பிளான்ட் கிங்டம், அடுத்தது நியூட்ரிஷன் சிலபஸில் டாப்பிக்கில் ஓல்டு புக்கில் செவன்த்து ஸ்டாண்டர்டில் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டேர்ம் ஒன், நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டேர்ம் த்ரீ, லெவன்த்து ஸ்டாண்டர்டில் டிஃபிஷியன்சி, அதே நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நைன்த்து ஸ்டாண்டர்டில் இந்த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி டேர்ம் ஒன், டென்த்து ஸ்டாண்டர்டில் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி, டென்த்து ஸ்டாண்டர்டில் டிரான்ஸ்போரேஷன் இன் பிளான்ஸ், ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னாக்க சிலபஸில் என்விரான்மெண்ட் எக்காலஜின்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வேர்ல்டு புக்கில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேர்ம் த்ரீ, செவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கோ சிஸ்டம் டேர்ம் த்ரீ, நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அவர் என்விரான்மெண்ட் டேர்ம் த்ரீ, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் டேர்ம் ஒன். இந்த டாபிக் மட்டும் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் படிக்கணும்னா நான் அதை வந்து நான் ஃப்யூச்சரில் உங்கள் வீடியோவில் கண்டிப்பாக கொடுத்துட்றேன், சரிங்களா? இப்போதைக்கு இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது சிலபஸில் பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜியில் ஜுவாலஜியில் ஜெனட்டிக்ஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவலாக ஜெனட்டிக்ஸும் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்போ வேர்ல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட் 10ல் ஹெரிடிட்டரி அண்ட் எவல்யூஷன் இந்த டாப்பிக்கில் ஜெனட்டிக்ஸ் பற்றி வரும். ஸோ நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்டில் ஹெரிடிட்டி, அப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் ஒரிஜின் எவல்யூஷன் ஆஃப் லைஃப், ஹெல்த் அண்டு ஹைஜீன் ஹியூமன் டிசீசஸ் சிலபஸில் இருக்கும். இதுக்கு வேர்ல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 6th ஸ்டாண்டர்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் டேர்ம் ஒன், 7th ஸ்டாண்டர்ட் ஹியூமன் பாடி ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் டேர்ம் டூ, 8th ஸ்டாண்டர்டில் ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ் டேர்ம் ஒன், 9th ஸ்டாண்டர்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ் டேர்ம் டூ, 9th ஸ்டாண்டர்டில் அடிக்ஷன் அண்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் டேர்ம் த்ரீ, நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் அண்ட் ஹைஜீன் டேர்ம் ஒன், 9th ஸ்டாண்டர்டில் வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் டேர்ம் த்ரீ, 9th ஸ்டாண்டர்டில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ஃபுட் ஃபார் லிவிங் டேர்ம் ஒன், 7th ஸ்டாண்டர்டில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் டேர்ம் ஒன்று, 10th ஸ்டாண்டர்டில் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் வந்து கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க, சிலபஸ் மட்டும் சொல்லிடுறது, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கனாக்கா லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரியில் இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒன்று அப்போ இருந்துச்சு, இப்போ ஏதாச்சும் ஒன்று வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அடுத்த கட்டத்தில் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் அது கலைக்கப்பட்டு வேறு பார்ட்டி வந்திருக்கும்ல, ஸோ மேபி இப்போ ஏதாச்சும் நடந்துச்சுனாக்கா அந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அது மாதிரி நேஷனல் சிம்பிள்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலோ இல்லை இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாமே கொஷின்ஸ் கேட்கலாம், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸு எல்லா ஸ்டேட்ஸ் பற்றி எது வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம், எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் பிளேசஸ் இன் நியூஸ் ஸ்போர்ட்ஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், சரிங்களா? பாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி கேட்பாங்க, பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா பற்றி கேட்பாங்க, பப்ளிக் அவேர்னஸ் பற்றி கேட்பாங்க, ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கேட்பாங்க, வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி கேட்பாங்க அண்ட் தேர் யூட்டிலிட்டி, ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம்ஸ் பற்றி கேட்பாங்க, ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாகிரஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸு, எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் பற்றி பேசுவாங்க, அதை பற்றி கேட்பாங்க, சயின்ஸில் வந்து லேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி கேட்பாங்க, அதேமாதிரி இந்த இஸ்ரோ டிஆர்டிஓ ஆச்சல் ராக்கெட்லாம் விட்டுருக்கோம் அப்படின்னாக்கா இப்போ சந்திரன் 2 அதுமாதிரி கண்டென்ட்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம தனியாக பார்த்துக்கலாம், சரி வாங்க. இப்போ யூனிட் 3 பார்த்தீங்கன்னாக்கா ஜாகிரஃபி ஆஃப் இந்தியான்னு இருக்கும், அதில் பாருங்கள் சிலபஸ் வந்து மான்சூன் ரெயின்ஃபால் வெதர் அண்ட் கிளைமேட்னு இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக் சொல்கிறேன் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஓஷனோகிராஃபி டேர்ம் த்ரீ, 7th ஸ்டாண்டர்டில் வெதர் அண்ட் கிளைமேட் டேர்ம் டூ, 9th ஸ்டாண்டர்டில் கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு டேர்ம் ஒன்,
டென்த்து ஸ்டாண்டர்டில் இந்தியா கிளைமேட் அப்புறம் ஸ்டாண்டர்ட் டென்த்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்தியா லொக்கேஷன் அண்டு ஃபிசியோகிராஃபி, நைன்த்து ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு ஃபிசியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு டேர்ம் ஒன். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் லேண்ட் அண்ட் ஓஷன் டேர்ம் ஒன், நைன்த்து ஸ்டாண்டர்டில் லித்தோஸ்பியர் டேர்ம் ஒன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் இதெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் சிலபஸில் இருக்கான்னு கேட்டிங்கனாக்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னால் இது தானே, சொன்னாலும் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நைன்த்து ஸ்டாண்டர்டில் அட்மாஸ்பியர் டேர்ம் ஒன், நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஹைட்ரோஸ்பியர் டேர்ம் டூ, நைன்த்து ஸ்டாண்டர்டில் பயோஸ்பியர் டேர்ம் டூ, எயித்து ஸ்டாண்டர்டில் வெதர் அண்ட் கிளைமேட்டு டேர்ம் ஒன்று, நைன்த்து ஸ்டாண்டர்டில் லித்தோஸ்பியர் டேர்ம் ஒன்று, எயித்து ஸ்டாண்டர்டில் ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் டேர்ம் ஒன், செவன்த்து ஸ்டாண்டர்டில் லேண்ட் ஃபார்ம்ஸ் டேர்ம் ஒன், டென்த்து ஸ்டாண்டர்டில் கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா, லெவன்த்து ஸ்டாண்டர்டில் அட்மாஸ்பியர், டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் ஹைட்ரோஸ்பியர். சிலபஸில் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், அக்ரிகல்ச்சுரல் பேட்டர்ன், சோஷியல் ஜியாகிரஃபி, பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பேஸ் பண்ண சிலபஸ் புக்கில் பார்க்கலாம். ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா எயித்து ஸ்டாண்டர்டில் அக்ரிகல்ச்சர் டேர்ம் டூ, எயித்து ஸ்டாண்டர்டில் கிராப்ஸ் டேர்ம் டூ, எயித்து ஸ்டாண்டர்டில் பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேர்ம் த்ரீ, எயித்து ஸ்டாண்டர்டில் பாப்புலேஷன் அண்ட் ரிசோர்ஸஸ் டேர்ம் த்ரீ, நைன்த்தில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் டேர்ம் த்ரீ, நைன்த்து ஸ்டாண்டர்டில் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் டேர்ம் த்ரீ, நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டேர்ம் ஒன், நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு பாப்புலேஷன் டேர்ம் த்ரீ, டென்த்து ஸ்டாண்டர்ட் இந்தியா அக்ரிகல்ச்சர், டென்த்து ஸ்டாண்டர்டில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். நியூ புக் பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ரீசோர்ஸஸ் டேர்ம் டூ, நைன்த்து ஸ்டாண்டர்டில் மேன் அண்ட் என்விரான்மெண்ட் டேர்ம் த்ரீ, செவன்த்து ஸ்டாண்டர்டில் பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் டேர்ம் ஒன், டென்த்து ஸ்டாண்டர்டில் காம்போனன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டென்த்து ஸ்டாண்டர்டில் இந்தியா பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். ஸோ அடுத்து நம்ம சிலபஸில் இருக்க பார்த்தீங்கன்னாக்க நேச்சுரல் கெலாமிட்டிஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஓல்டு புக்கில் செவன்த்து ஸ்டாண்டர்டில் டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டேர்ம் த்ரீ, நைன்த்து ஸ்டாண்டர்டில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டேர்ம் டூ, டென்த்து ஸ்டாண்டர்டில் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்க நைன்த்து ஸ்டாண்டர்டில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரெஸ்பாண்டிங் டு டிசாஸ்டர்ஸ் டேர்ம் த்ரீ, சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர் டேர்ம் த்ரீ. சிலபஸில் வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, சாயில், மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் செவன்த்து ஸ்டாண்டர்ட் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அண்ட் சேஞ்சிங் ஃபேஸ் ஆஃப் எர்த் டேர்ம் ஒன், எயித்தில் ரிசோர்ஸஸ் அண்ட் தேர் டைப்ஸ் டேர்ம் ஒன், எயித்தில் ரிசோர்ஸஸ் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் டேர்ம் ஒன், எயித்தில் டைப்ஸ் ஆஃப் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் டேர்ம் ஒன், எயித்தில் மைனிங் டேர்ம் ஒன், எயித்தில் இண்டஸ்ட்ரீஸ் டேர்ம் டூ, எயித்தில் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டேர்ம் டூ, நைன்த்தில் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு டேர்ம் ஒன், நைன்த்தில் தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் டேர்ம் டூ, தமிழ்நாடு டேர்ம் ஒன் நைன்த்தில், நைன்த்து ஃபிசியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு டேர்ம் ஒன், டென்த்தில் இந்தியா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, டென்த்தில் இந்தியா இண்டஸ்ட்ரீஸ், டென்த்தில் இந்தியா லொக்கேஷன் அண்ட் ஃபிசியோகிராஃபி. நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்க எயித்தில் ராக் அண்ட் சாயில் டேர்ம் ஒன், செவன்த்தில் இன்டீரியர் ஆஃப் எர்த் டேர்ம் ஒன், டென்த்தில் இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ், டென்த்தில் ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ யூனிட் ஃபோர் வந்துட்டோம், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா வந்துட்டோம். அதில் இருக்க டாபிக்ஸ் பார்க்கலாம். சிலபஸில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நான் ஓல்டு புக்கில் இருக்கிறது மட்டும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த்தில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், நைன்த்தில் ஏன்ஷியன் சிவிலைசேஷன், லெவன்த்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா அண்ட் ஹரப்பன் கல்ச்சர். ஸோ நீங்கள் நியூ புக்கில் சிக்ஸ்த்து நைன்த் லெவன்த்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் இருக்கும், அப்படியே அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சிலபஸில் குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ் அண்ட் மரத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமினி கிங்டம் சொல்லிருப்பாங்க. இதுக்கு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதிலும் குப்தாஸில் பார்த்தீங்கன்னாக்க ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்தில் இந்தியா ஆஃப்டர் மௌரியஸ், லெவன்த்தில் போஸ்ட் மௌரியன் எம்பையர், லெவன்த்தில் குப்தா எம்பையர். இதே நியூ புக்கில் இருக்க இதே யூனிட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா இதே டாபிக்ஸ் இருக்கும். அடுத்தது டெல்லி சுல்தான்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஓல்டு புக்கில் இந்த செவன்த்து ஸ்டாண்டர்டில் த கிங்டம்ஸ் ஆஃப் த டெக்கான், செவன்த்து ஸ்டாண்டர்டில் அராப் அண்ட் டர்க்கிஷ் இன்வேஷன், செவன்த்தில் சுல்தானேட் ஆஃப் டெல்லி, நைன்த் மீடியாவல் ஏஜ், லெவன்த்தில் இயர்லி மீடியாவல் ஏஜ், லெவன்த்தில் டெல்லி சுல்தானேட், லெவன்த்தில் இந்தியா அண்டர் த டெல்லி சுல்தானேட். இதே டாப்பிக்கில் செவன்த்து நைன்த்து லெவன்த்தில் நியூ புக்கில் போய் பாருங்கள், இந்த டாபிக்ஸில் இருக்கும். முகல்ஸ் அண்ட் மரத்தாஸ் பார்த்தீங்கன்னாக்க எயித்தில் த கிரேட் முகல்ஸ், எயித்தில் ரைஸ் ஆஃப் த மரத்தாஸ், லெவன்த்தில் த முகல் எம்பையர், லெவன்த்தில் இந்தியா அண்டர் த முகல்ஸ், லெவன்த்தில் த மரத்தாஸ்.
அடுத்தது ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமினி கிங்டம் பாமினிஸ் பார்த்தீங்கன்னாக்க செவன்த் ஸ்டாண்டர்டில் த விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம்ஸ் ஓல்டு புக்கு, லெவன்த் ஸ்டாண்டர்டில் த விஜயநகர் அண்டு பாமினி கிங்டம்ஸ் ஓல்டு புக். நியூ புக்கில் நீங்கள் அதே யூனிட்டில் போய் பார்த்துக்கோங்க. சிலபஸில் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் பீப்புள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பார்க்கலாம் ஓல்டு புக்கில். சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஏன்ஷியன் தமிழ்நாடு டெமோன், செவன்த்தில் த சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் டெமோன், எயித்தில் த நாயக் ரூல் இன் தமிழ் கண்ட்ரி டெம் த்ரீ, எயித்தில் த ரூல் ஆஃப் மரத்தாஸ் ஆஃப் தஞ்சாவூர் ஏடி 1676 டு ஏடி 1856 டெம் த்ரீ. நைன்த்து ஸ்டாண்டர்டில் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு டெம் த்ரீ, லெவன்த்து ஸ்டாண்டர்டில் சவுத் இந்தியன் கிங்டம் ஒன் பல்லவாஸ், லெவன்த்து ஸ்டாண்டர்டில் சவுத் இந்தியன் கிங்டம் டூ சாளுக்கியாஸ் அண்டு ராஷ்டிரகுதாஸ், லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இம்பீரியல் சோலாஸ், லெவன்த்து ஸ்டாண்டர்டில் தி ஸ்ப்ரெட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் இன் அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸ்த்தில் ஏன்ஷியன் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் டெம் ஒன், சிக்ஸ்த்தில் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன் தமிழகம் டெம் த்ரீ, சிக்ஸ்த்தில் சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் டெம் த்ரீ, நைன்த்தில் இயர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் டெம் ஒன், லெவன்த்தில் எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா, லெவன்த்தில் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா, லெவன்த்தில் லேட்டர் சோலாஸ் அண்டு பாண்டியாஸ், லெவன்த்தில் தி மரத்தாஸ். அடுத்த சிலபஸில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட் இன் டைவர்சிட்டி, ரேஸ், கலர், லாங்குவேஜ், கஸ்டம், இந்தியா ஆஸ் செக்யூலர் ஸ்டேட்னு சொல்லிட்டுருக்கோம், அதுக்கானதை பார்க்கலாம். ஓல்டு புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்டில் பக்தி அண்ட் சுஃபி மூமெண்ட்ஸ் டெம் த்ரீ, டென்த்தில் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு, டென்த்தில் யூனிட் இன் டைவர்சிட்டி, லெவன்த்தில் பக்தி மூமெண்ட் இன் மீடியாவில் இந்தியா. நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி டெம் ஒன் இன் சிவிக்ஸில் இருக்கும், டெம் டூவில் சாரி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னாக்கா கல்ச்சுரல் சின்க்ரெட் சாரி சின்க்ரெட்டிசம் கல்ச்சுரல் சின்க்ரெட்டிசம் பக்தி மூமெண்ட் இன் இந்தியா. சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ், ஆக்சுவலாக இது வந்து இருக்காது, நான் வந்து ஓல்டு சிலபஸில் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் மூமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அதாவது ஆர்ட்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக சங்கம் லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி கேட்டுருவாங்க. யூனிட் எயிட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா சங்கம் ஏஜை பற்றி சொல்லிருப்பாங்க, சங்கம் லிட்ரேச்சர் பற்றி சொல்லிருப்பாங்க, அது இல்லாமல் நம்ம விவேகானந்தா இந்தமாரி சுப்புலட்சுமி அம்மா ருக்மணி இவங்க எல்லோரும் வந்து பழைய சிலபஸை பெருசாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நியூ சிலபஸ் சின்னதாக ரெண்டு மூணு டாப்பிக்கில் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த டாபிக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஆர்கனைசேஷன் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ், டான்ஸ், ட்ராமா, மியூசிக், க்ரோத் ஆஃப் ரேஷனலிஸ்ட், டிராவிடன் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸு, ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இந்த வேரியஸ் பியர்ஸ், ஆர்ட்ஸில், சயின்ஸில், லிட்ரேச்சரில், ஃபிலாசபியில், மதர் தெரேசா, சுவாமி விவேகானந்தா, பண்டித் ரவிசங்கர், எம்எஸ் சுப்புலட்சுமி, ருக்மணி அருண்டேல் அண்டு ஜே கிருஷ்ணமூர்த்தி எக்ஸட்ரா இதுமாரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கள பற்றிலாம் நீங்கள் படிக்கணும்னாக்க சிலபஸ் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரூல் ஆஃப் தமிழ்நாடு இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட், டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் எயிட்டில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி கொடுத்துருப்பாங்க, அது இல்லாமல் செல்ஃப் அந்த சில மூமெண்ட்ஸ் பற்றிலாம் சொல்லிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் இந்த யூனிட் படிக்கும்போது அப்படியே கவர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ யூனிட் எயிட்டுக்கு நீங்கள் புது புக்கு வாங்கணும் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் சில டாபிக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கிலே கவரமும் அப்படியே பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள் யூனிட் ஃபைவ் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டிக்கு இப்போ சிலபஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கொடுத்துருக்குறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் நம்ம ஓல்டு சிலபஸாக ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக சொல்லினாக்கா நீங்கள் அந்த டாபிக்ஸ் பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்கில் இந்தியன் பாலிட்டிக்கு ஒட்டு மொத்தமாக கேட்குற டாபிக்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சிலபஸில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், சேலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், யூனியன் ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி இதுக்கெலாம் வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஓல்டு புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்ட் அவர் நேஷன் டெம் ஒன், செவன்த்தில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டெம் ஒன், இந் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சிக்ஸ்த்தில் ரிபப்ளிக் டெம் டூ, எயித்தில் நேஷனல் இன்டெகிரேஷன் டெம் ஒன், டென்த்தில் டெமோக்ரஸி. நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்த்தில் நேஷனல் சிம்பிள்ஸ் டெம் டூ, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டெம் டூ, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் டெமோக்ரஸி டெம் த்ரீ, நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி டெம் ஒன், டென்த்து ஸ்டாண்டர்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அடுத்தது இந்த கரப்ஷன், பப்ளிக் லைஃபு, ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸு, இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து இங்கே வந்து நிறைய இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஓல்டு சிலபஸில். ஆக்சுவலாக
ஆனால் நம்ம நியூஸ் சிலபஸில் என்ன போட்டிருப்பாங்க, இதுக்கான ஹெட்டிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்தியன் பாலி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால தான் உங்களுக்கு வந்து டெப்த்தாகவே கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் படிக்கும்போது ஐயோ இதெல்லாம் இல்லையே சொல்லிட்டு நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் விட்டுறக்கூடாது. அதுக்காக கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், லோக் அடலட்ஸ், ஒம்பட்ஸ்மேன், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கமிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்தியன் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், யூனியன் அண்ட் ஸ்டேட் அமெண்ட்மெண்ட்ஸ் டு கான்ஸ்டியூஷன், ஷெடியூல்ஸ் டு கான்ஸ்டியூஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ட்ரிபுனல்ஸ். இதில் நிறையாதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா செவன்த் ஸ்டாண்டர்டில் லெஜிஸ்லேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் உமன் டெம் த்ரீ, நைன்த் ஸ்டாண்டர்டில் கண்டெம்பரரி சோஷியல் இஷ்யூஸ் ஆஃப் தமிழ்நாடு டெம் த்ரீ, டென்த் ஸ்டாண்டர்டில் கன்சியூமர் ரைட்ஸ், டுவெல்த்தில் இந்தியா டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி. நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபெடரலிசம் இன் இந்தியா, டுவெல்த்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி இன் இந்தியா, டுவெல்த்தில் சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங். அடுத்து நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், யூனியன் லெஜிஸ்லேட்டிவ், பார்லிமெண்ட், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி, லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், தமிழ்நாடு, ஜுடிஷியர் இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, எலெக்ஷன்ஸ், இதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்தில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், செவன்த்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டெம் டூ, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், சரிங்களா. நைன்த் ஸ்டாண்டர்டில் த யூனியன் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்குள்ள அந்த சிலபஸில் இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா நைன்த் ஸ்டாண்டர்டில் த யூனியன் கவர்மெண்ட்டு டெம் ஒன், நைன்த் ஸ்டாண்டர்டில் த ஸ்டேட் கவர்மெண்ட்டு டெம் டூ, நைன்த் ஸ்டாண்டர்டில் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் டெம் டூ, லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், லெவன்த்தில் பஞ்சாயத்து, டுவெல்த்தில் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு, டுவெல்த்தில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு, லெவன்த்தில் எலெக்ஷன் கமிஷன். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்க அச்சீவிங் ஈக்குவாலிட்டி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் டெம் ஒன், திரும்ப சிக்ஸ்த்தில் லோக்கல் பாடி டெம் த்ரீ, நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் டெம் த்ரீ, நைன்த் ஸ்டாண்டர்டில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டெம் த்ரீ, நைன்த்தில் எலெக்ஷன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் டெம் ஒன், நைன்த்தில் ஹியூமன் ரைட்ஸ் டெம் டூ, எயித்தில் ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் டெம் ஒன், எயித்தில் சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப் டெம் ஒன், செவன்த்தில் ஈக்குவாலிட்டி டெம் ஒன், செவன்த்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டெம் ஒன், டென்த்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட், டென்த்தில் ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்தது யூனிட் சிக்ஸ் இந்தியன் எக்கனாமி, இதில் இருக்க சிலபஸ் பார்ப்போம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமின்னு இருக்கும், அதில் எங்கெங்கே படிக்கணும் ஓல்டு புக்கில், சிக்ஸ்த்தில் எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டெம் ஒன், நைன்த்தில் இந்தியன் கரன்சி டெம் டூ, டென்த்தில் இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்தியன் எக்கனாமி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்க எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் டெம் டூ, நைன்த்தில் மணி அண்டு கிரெடிட்ஸ் டெம் டூ, எயித்தில் மணி சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெம் ஒன், லெவன்த்தில் இந்தியன் எக்கனாமி, லெவன்த்தில் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியா, லெவன்த்தில் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியா. ஒரே இது ரெண்டு தடவை கொடுத்துரு, சாரி கொச்சுக்காதீங்க, டைப்பிங் மிஸ்டேக்கு, லெவன்த்தில் ஒன்று தாங்க. சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் இயர் பிளான், மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஓல்டு புக்கில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக் பிளானிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் இருக்கிற கண்டென்ட் கேட்காதிங்க, எக்கனாமிக் பிளானிங் அதுவே போதுமானது, சரிங்களா. ஸோ சிலபஸில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், ஸோ இதுக்கானது பார்ப்போம். ஓல்டு புக்கில் லெவன்த்தில் அக்ரிகல்ச்சர், நியூ புக்கில் லெவன்த்தில் இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், நைன்த்தில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டெம் த்ரீ. அடுத்த சிலபஸில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், சோஷியல் செக்டார் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இந்த டாபிக்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு புக்கில் எயித்தில் சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் டெம் ஒன், இன் சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா லெவன்த் ஸ்டாண்டர்டில் பாப்புலேஷன், லெவன்த்தில் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், லெவன்த்தில் இண்டஸ்ட்ரியல் செக்டார். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா நைன்த்தில் மைக்ரேஷன் டெம் த்ரீ, நைன்த்தில் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு டெம் ஒன், செவன்த்தில் ப்ரொடக்ஷன் டெம் ஒன், லெவன்த்தில் ரூரல் எக்கனாமிக்ஸ். யூனிட் செவன் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக், நாங்கள் பார்க்கலாம். சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது நம்ம சிலபஸ் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க,
ஆனால் இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம 1857 ரூல்ட்டு படித்தாலே போதும். அதுதான் ஃபஸ்ட்டு நடந்த விஷயங்கள், பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நடந்தது. ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 டேர்ம் த்ரீல, 10th த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857, 12th த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. நிறைய பேர் 1857 பற்றி ரிவால்ட்டை பற்றி கொடுக்கவே இல்லையே, இதையே சிலபஸ் கொடுத்துங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏர்லி அப்ரைசிங்னாலே இந்த கண்டென்ட் தான் வரும், ஓகேவா? அடுத்தது நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8th பீப்புள்ஸ் ரிவால்ட் டேம் 1, 11th இயர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல். சரிங்களா, சிலபஸில் எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷ்னல் லீடர்ஸ், காந்தி, நேரு, தாகூர், இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், நேதாஜி, க்ரோத் ஆஃப் மில்டினன், இதில் வந்து நேதாஜின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம சிலபஸ் புது சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபாஷ் சந்திர போஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அவருடைய மில்டன் மூமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, கம்யூனிசம், அதாவது ரெண்டே ரெண்டு கொடுத்துருவாங்க, கம்யூனிசம் அண்டு மில்டன் மூமெண்ட்ஸ் அதுமாரி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி தான் சிலபஸ், நம்ம ஓல்டு சிலபஸ்லேருந்து அப்படி எடுத்து கொடுத்துருக்கேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு, ஓகேவா? கம்யூனிசம் லெட் டு பார்ட்டிஷன், அதுலனாக்கா கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிஷன் வச்சுக்கோங்க. பர்த் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் சிஸ்டம், பர்த் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு சிலபஸ் வந்து இந்த இதில் இருக்காது, ஆனால் உங்களுக்கு வந்து யூனிட் 8 அந்தமாரி இதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் ஸ்கீம்ஸ் பற்றியெல்லாம் இருக்குன்றப்ப, ஸோ நீங்கள் இந்த டாபிக் படிச்சுதான் ஆகணும். இந்த இதில் இருக்க யூனிட்ஸ் வாங்க பார்க்கலாம். ஸோ ஓல்டு புக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஃப்ரீடம் மூமெண்ட் இன் இந்தியா ஃபேஸ் 1, 12th இந்தியன் நேஷனல் மூமெண்ட் 1885 to 1905, 12th ஸ்டாண்டர்டில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் 1905 to 1916, 10th ஃப்ரீடம் மூமெண்ட் இன் இந்தியா ஃபேஸ் 2, 12th இந்தியன் நேஷனல் மூமெண்ட் 1917 to 1947, 12th இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 12th ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா, 12th ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் ஸ்வதேசி மூமெண்ட், 12th இம்பாக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 1 ஆன் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட், 12th அட்வென்ட் ஆஃப் காந்தி அண்டு மாஸ் மொபிலைசேஷன், 12th ரிலிஜியன் இன் நேஷனலிஸ்ட் பொலிட்டிக்ஸ், 12th லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், 12th ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போஸ்ட் கலோனியல் இந்தியா, 12th என்விஷனிங் எ நியூ சோஷியோ எக்கனாமிக் ஆர்டர். சிலபஸில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ராஜாஜி, விவசி, பெரியார், பாரதியார் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ராஜாஜி, விவசி, பெரியார், பாரதியார் அண்ட் சன்ஸ் அக்கா ஏதோ சொல்லிப்பிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, சாரி ஃபேமிலி, இது வந்து ஓல்டு புக்கில் என்ன இருக்குன்னு அப்படியே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ராஜாஜி, விவசி, பெரியார், பாரதியார் அண்ட் அதர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 8th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக் வேலூர் முட்டினி 1806 டேர்ம் 3, 10th ஸ்டாண்டர்டில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் மூமெண்ட், 12th ஸ்டாண்டர்டில் பாளையக்காரர் ரெபலியன், 12th ஸ்டாண்டர்டில் வேலூர் முட்டினி, 12th ஸ்டாண்டர்டில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓல்டு புக்கில் 8th வேலூர் முட்டினி 1806 டேர்ம் 3, 10th ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் மூமெண்ட், 12th பாளையக்காரர் ரெபிலியன், 12th வேலூர் முட்டினி, 12th ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். அதே நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்க 8th ஸ்டாண்டர்டில் பீப்புள்ஸ் ரிவோல்ட் டேர்ம் 1, 11th ஸ்டாண்டர்டில் இயர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல். சரிங்களா, ஸோ நியூ புக் சொல்டனில் இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 8, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு சொல்லிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு நான் சொல்கிறது என்னன்னாக்க, ஒரே இது ரெண்டு தடவை பண்ணி வச்சுருக்கேன், சாரி. சரிங்களா, இதுக்கு வந்து நான் வந்து புக்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். இதில் வந்து சில டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கு, இதில் இருக்கிற சில டாபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி மற்ற டாபிக்ஸில் கொஞ்சம் கவர் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சரிங்களா, லைக் ஜஸ்டிஸ் பார்ட்டி, ரூல் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட் இன் ஸ்ட்ரகிள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சொல்லியாச்சு. சரிங்களா, ஸோ யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இதுக்கு வந்து நான் புக்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். சரிங்களா, இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம நியூ சிலபஸில், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுவும் இல்லாமல் அதுக்கான அதாவது இந்த இதுக்கெல்லாம் ஒரு சில புக்ஸ் நான் காட்டிருக்கேன், காட்டுறேன், லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ், இது எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நீங்கள் தனியாக கவர் பண்ண வச்சு இல்லை, அதாவது ஷார்ட்கட்ஸ் தனியாக இருக்கும், ஃபார்முலாஸோட இருக்கும், இல்லை ஃபார்முலாஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லாமல் இதுக்கும் ஒரு சில புக்கு வேணாக்கா அதுக்கும் நான் காட்டுறேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பேஸ் பண்ண புக்கும் காட்டுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த 8th யூனிட் சொன்னேன்ல, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் ஆளுகை, ஆளுகைனாக்கா கவர்னன்ஸ், இ கவர்னன்ஸ் இல்லை கவர்னன்ஸ் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன், அரசாங்கம்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ தமிழ்லேருந்து ஒரு புக் இருக்குது, டாக்டர் கா வெங்கடேசன் எழுதின புக்கு, அவர் எழுதின புக்கு, அந்த பேராசிரியர் எழுதின புக்கு, அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வேணுன்றவங்க அதை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் சிலபஸில் அது எவ்வளோ கவர் ஆகுதுன்னு தெரில, சரிங்களா. அடுத்தது பாலிட்டிக் வந்து எனக்கு தமிழ் புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இந்தியன் பாலிட்டிக்கு இங்கிலீஷில் நிறைய இருக்குது, அதில் தமிழுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஐயா கா வெங்கடேசன் எழுதின புக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க இன்னொரு புக்கு பார்த்த நெட்டில், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல் ஃபார் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ சொல்லி மெயின் எக்ஸாம்ஸ் சக்தியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட்டு யாராச்சும் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அது ரிவ்யூ கொடுங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியன் பாலிட்டிக்கு இங்கிலீஷில் கேட்டிங்கனாக்கா எம் லக்ஷ்மிகாந்த் சார் எழுதின புக்கு தான், அதுதான் பெஸ்ட்டானது, சிவில் சர்வீஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் அந்த புக்கை ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு அந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டை உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை குரூப் ஒன் லெவலுக்கே கொடுத்துருக்குறோம், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிசி 360 அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்க்கு ஒரு புக் இருக்குது, ஸோ கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, இரண்டாம் பதிப்பு. இதில் குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் இருக்குது, லெட்டர்ஸ் அது டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது, மற்றபடி புக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சரிங்களா. இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது, ஷார்ட்கட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்றுமே படிக்காமல் போகிறதுக்கு நீ இந்த புக்கை ஃபஸ்ட்டு படிங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வீடியோஸ் பார்த்துக்கோங்க, வீடியோஸ் பார்த்துட்டு ஷார்ட்கட் பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா, ரிவிஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க திருக்குறள் வந்து கண்டிப்பாக தேவை, ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷனோட கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு தேவை. அதேமாரி தமிழுக்கு திருக்குறள் ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன் புக்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க, மெயின்ஸில் போயிட்டு திருக்குறளை பற்றி எழுதுறப்ப ஏதோ ஒரு கண்டென்ட் எதனால் நீங்கள் திருக்குறள் கண்டிப்பாக எழுதியாகணும், சரிங்களா. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கிளியராக எழுதுவீங்க. ஸோ அதுக்காக ஒரு புக் ஒன்று வாங்கிக்கோங்க. ஆனாலும் இன்னும் திருக்குறள் பேஸ் பண்ணி இருந்தால் நம்ம புக்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் மதுரையிலேருந்து அவங்களே வந்து ஒரு இங்கிலீஷில் எக்ஸ்ப்ளனேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு கொஞ்ச நாளில் ரெடி பண்ணி தரேன், சரிங்களா. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. இந்த புக்கு ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் வாங்காதீங்க தயவு செஞ்சு, திருக்குறளில் நம்ம திருக்குறளுக்கு நம்ம வேறு புக்ஸ் பார்த்துட்ருக்குறோம், நல்ல ஸ்டாண்டர்டான புக்கு, நம்ம சிலபஸ் ஒன்றுட்டே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கேட்டுட்ருக்குறோம். அது கிடச்சிச்சின்னா என்னென்ன படிக்கணும்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க யூனிட் 9 இருக்குல்ல, அதில் வந்து பாலிட்டிக்ஸ் அண்ட் வெல்ஃபேர் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டுருக்கோம். அதுக்கு வந்து இந்த டிராவிடன் இயர்ஸ் சொல்லிட்டு இந்த புக் வந்து ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு, ஸோ எஸ் நாராயணன் சார் எழுதினது, இதுவும் இதிலே கையில் வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள், இந்த புக் எதுவும் வாங்கிடாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் மற்ற டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் மினிட்ல இந்த டாபிக்ஸ்லாம் என்னென்ன தேவை, இல்லை அந்த டாபிக் மட்டும் தனியாக எடுத்து படிச்சிக்க முடியுமான்னு சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ இத்துடன் முடிகிறது. டிஎன்பிசி குரூப் 2 2A நியூ சிலபஸில் வேர் டு ஸ்டடி, ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்குறேன், இம்பார்ட்டன்ட் புக் லிஸ்ட் கொடுத்துருக்குறேன். ஜென்ரல் ஸ்டடிஸ் 125 க்வெஸ்சனுங்க, மேக்ஸ் 25 க்வெஸ்சனுங்க, மொத்தமாக 200 க்வெஸ்சனுங்க, ஒரு க்வெஸ்சனுக்கு 1.5 மார்க்குங்க, மொத்தம் 300 மார்க்குங்க, மொத்தம் நீங்கள் 3 நேரம் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ பயப்படாமல் தைரியமாக எழுதுறோம். இப்போயே சொல்கிறேன், கட் ஆஃப்லாம் வந்து ரொம்ப பெருசாக போகாது, ஏன்னா ஒரு சின்ன லாஜிக் இருக்குது, அந்த லாஜிக்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ மினிமம் ஒரு இதுலேருந்து ஒரு 18 க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 2 டாபிக் உங்களுக்கு மேஜராக கஷ்டமாக இருக்குன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 36 க்வெஸ்சன் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். இந்த 175 36 போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், 139 க்வெஷ்சன் தான், எல்லாரும் அந்த 130 க்வெஸ்சன் போடுவாங்கன்னா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ ஒரு 20 க்வெஷ்சன் தப்பு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 119 தான் அல்டிமேட்டாக படித்தா கூட 119 போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 119 ப்ளஸ் மேக்ஸில் வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 22 மினிமம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 141 தான் ஹையஸ்ட் லெவலில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த 36 க்வெஸ்சன்லேயும் சில பேர் நல்லா படிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட அதிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18 க்வெஸ்சன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்து, ஒரு மொத்தமாக 159. ஸோ கட் ஆஃப் வந்து 160 தாண்டதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ கட் ஆஃப் வந்து இதில் ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது, ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற டஃப்னஸ் வச்சு தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் 165 170 அந்தமாரி கட் ஆஃப்லாம் சொல்லிருந்தாங்க, இப்போ வந்து 143 142 150 151 152 அந்த ரேஞ்சில் தான் சொல்லுவாங்க இந்த குரூப் 2 2A. அதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, க்வெஸ்சன் பேப்பர் கண்டிப்பாக ஈஸியாக கேட்பாங்க மட்டும் நம்பிடாதீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 10 க்வெஸ்சன் 12 க்வெஸ்சன் ஒரு டாப்பிக்கில் பார்த்துக்கோன்னா, இந்த தடவை 17 க்வெஸ்சன் பார்ப்போம், லைக் பாலிட்டி நம்ம தனித்தனியாக பார்ப்போம், மேக்ஸ் மட்டும் 25 இல்லைனாக்க 24 அந்தமாதிரி கேட்பாங்க, சரிங்களா. இது இல்லாமல் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக குரூப் 2 சரி குரூப் 2A சரி ரெண்டுத்துக்குமே மெயின்ஸ் இருக்குது. அதெல்லாம் குரூப் 2 இன்டர்வியூ இருக்கும், குரூப் 2A இன்டர்வியூ கிடையாது, சரிங்களா. குரூப் 2 குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாகவே மெயின்ஸ் வந்து 300 மார்க் தான், அதுக்கான பேட்டர்ன் சொல்லிருக்கிறாங்க. அது பார்த்துக்கோங்க, பார்ட் ஏயில் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 100 மார்க் இருக்கும், அந்த 100 மார்க்கில் நீங்கள் 25 மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்ட் பி வந்து திருத்துவாங்க, சரிங்களா. பார்ட் பியில் ப்ரீசியஸ் ரேட்டிங்கு,
ரீடிங், அது காம்ப்ரிகென்ஷனு, லெட்டர் ரைட்டிங்கு, திருக்குறள் இதெல்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ சில டாபிக்ஸ் அதில் இருக்குது, அந்த டாபிக்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த டாபிக்ஸில் மொத்தம் 200 மார்க். அந்த 200 மார்க்லேருந்து நீங்கள் இத்தனை மார்க் எடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது, 200 நீங்கள் எழுதுற எடுக்கிற மார்க் தான். மொத்தமாக இந்த 200 ப்ளஸ் அந்த 100 சேர்த்து அந்த 300 மார்க்கையும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. இந்த 300 மார்க் இல்லாமல் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 மார்க் இருக்கும். இந்த இன்டர்வியூவில் பற்றி ஒரு சின்ன ரெக்கார்ட் சொல்கிறேன் பாருங்கள், 18 மார்க் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு குட்டி பிசுறு கூட தட்டல அப்படின்னாக்கா 18 மார்க் கிடைக்கின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்சல்ட் பர்ஃபெக்டாக வச்சிங்கன்னா 18 மார்க்ஸ் கிடைக்கும் சரிங்க. 300லேருந்து இந்த நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆன இன்டர்வியூவில் உங்களுக்கு 18 மார்க் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன விஷயந்தான், பாக்கி இருக்கிற அந்த 22 மார்க் வந்து உங்கள் கீழே தான் இருக்குது. நீங்கள் படித்த நாலேஜ் உங்களுக்கு எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நீங்கள் பயப்படாமல் பேசணும், ஒரு பப்ளிக் சர்வீஸ் பர்சனாக பேசணும், ஒரு பொதுமக்களை வழி நடத்துகிறோன்னா பேசணும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எப்படிலாம் பேசுவாங்களோ எல்லா குவாலிட்டிஸையும் இப்போயே வளர்த்துக்கோங்க, தப்பே கிடையாது. நீங்கள் பேசுகிற விதத்தில், நடக்கிற விதத்தில், பார்க்குற விதத்துலேருந்து, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். உங்களோட ஆட்டிடியூடை மாற்றிக்கோங்க, உங்களோட மனப்பான்மையை ரொம்ப பாசிட்டிவ் வச்சுக்கோங்க. யார் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும், எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும், என்ன பண்ணாலும், உங்களை எப்படி என்ன தூண்டிவிட்டாலும் சரி, ரொம்ப காமாக இருங்க, நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள், பயந்து ஓடாதீங்க, இவ்வளோதான் விஷயம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2A மெயின்ஸ் இருக்குது 300 மார்க்கு. அந்த 300 மார்க்கில் நீங்கள் 98 தான் மினிமம் பாஸ்ங் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னாக்கா மெயின்ஸில் நீங்கள் வந்து 102 மார்க் எடுத்தால் மினிமம் பாஸு. ஆனால் கண்டிப்பாக கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு 300 நாக்கே கண்டிப்பாக 150 அபோவ் தான் இருக்கும் ஜென்ரலாகவே. இதனால் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரலாகவே நாலேஜ் இது லாங்குவேஜில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும், சில டாபிக்ஸ் கண்டென்ட் எழுதுகிற அளவுக்கு இருந்தாலே போதும். அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து 300க்கு 200 மார்க் கூட இருக்கலாம், மினிமம் 200 அபோவ் தான் எடுப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் வழி, முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் வேறு சில இதுக்கு டாபிக்ஸ் நான் சொல்லிருக்கேன்ல, நம்மளுக்கு சோர்ஸ் கிடைக்க நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணிடுறேன். இது பார்ட் 1 வீடியோ வச்சுக்கோங்க. ஓகே ஃபேமிலி, உங்களுக்கு வேறு சந்தேகம்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. பாய் ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட். பெரிய வீடியோ தான், உங்களுக்காக தான் பெருசாக பண்ணிருக்கேன். இதுக்காக நான் கிட்ட நைட் ஃபுல்லாக தூங்கலைங்க, ஒன்றொன்னா தேடி தேடி எடுத்து அதை எடிட் பண்ணி கிட்டத்தட்ட 114 ஸ்லைட்ஸு. இது லைசன் PDF கேட்டுறதுங்க, தலை செம்மையாக வலிக்குது. ஓகேவா, பாய் ஃபேமிலி டேக்கர், உங்களுக்காக மட்டும்தான் பண்ணுறேன். நல்லா படிங்க, என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும் சரிங்களா. திரும்பவும் சொல்கிறேன், நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, நாம் மனசு வைக்கணும். அதாவது தோற்று போகிறதா இருந்தாலும் சரி, ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை நாம தான் முடிவு இருக்கணும், நம்ம கையில் தான் இருக்கணும். இடும்பைக்கு இடும்பைப்படுப்பர், இடும்பைக்கு இடும்பைப்படாதவர், துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர், அந்த துன்பத்திற்கே, அதாவது துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். நீங்கள் எப்படி? ஹை ஃபேமிலி, இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் தருமா? ஸோ நம்ம புது சிலபஸில் திருக்குறள் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான என்னென்ன புக்கு, நம்ம ஸ்கூல் புது புக்கில் எது எது படிக்கணும், பழைய புக்கில் என்ன படிக்கணும், இந்த கண்டென்ட் பற்றி பேச போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இதுக்கு என்ன தருமா அர்த்தம்? முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருகச் செய்யும், முயற்சி இல்லாதிருத்தல் அவனுக்கு வறுமையை சேர்த்து விடும். நம்ம பிறக்கும்போது ஏழையாக இருக்கலாங்க, ஆனால் நம்மளுடைய இறப்பு ஏழையாக இருக்கிறதாக்கா அதுக்கு நம்மளுடைய தப்பு தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரிடே லைஃப், யூனிவர்சல் வேல்யூ, ஈக்வாலிட்டி, ஹியூமனிசம், சோஷியோ பொலிட்டிக்கு, எக்கனாமிக் அஃபேர்ஸ், ஃபிலாசபிக்கல் கண்டென்ட். அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நியூ புக்கில் திருக்குறள் பேஸ் பண்ணி, ஸ்டாண்டர்ட் 11ல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் Volume 2 Unit 15 தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட் Page 188, Unit 15 தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட் Page 189, Unit 15 தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட் Page 190. ஸ்டாண்டர்ட் 11ல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் புக்கில் Standard 9 மணி அண்ட் கிரெடிட் Term 2 Standard 11 நியூ எக்கனாமிக்ஸ் Page 154 Standard 11 நியூ பாலிட்டி Volume 2 Page 188. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, இல்லைனாக்கா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் அதே புக்ஸ் தான், அதையும் நான் காட்டுறேன். நம்ம ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொத்தமாக டாபிக் 1-7 கவர் பண்ணுற மாதிரி, 9th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு Term 1, 9th ஸ்டாண்டர்டில் ஃபிசியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு Term 1, 9th ஸ்டாண்டர்டில் கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு Term 1, 9th ஸ்டாண்டர்டில் ரிசோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு Term 1, 9th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் Term 1. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நியூ புக்கில் 11th ஸ்டாண்டர்டில் ரூரல் எக்கனாமிக்ஸ், 11th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு எக்கனாமி. ஸோ இம்பார்ட்டன்ட் புக் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ரெஃபரன்ஸ் புக்கு குரூப் 1 & 2 மெயின்ஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கு.
அது வந்து நெட்டில் இருக்குது, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. அந்த புக்கை நான் காட்டுறேன், நான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ரைட் சைடில் சக்திஸ் பப்ளிகேஷன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், யூஸ்ஃபுல் ஃபார் டிஎன்பிசி குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், சரிங்களா. ஸோ ஸ்ரீராம் சார் எழுதின புக்கு, அந்த புக் பப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ், அது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த புக் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியத்துக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானது, இல்லை இங்கிலீஷ் மீடிய பசங்களுக்கே ரொம்ப பெஸ்ட்டானதுனா கூட கண்டென்ட்டை புரிஞ்சு படிக்கணும், தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் ஆளுகை, சரிங்களா, கா வெங்கடேசன் ஐயா எழுதின புக்கு, டாக்டர் ஐயா. ஸோ அந்த புக்கை பார்த்துக்கோங்க. இந்தியன் பாலிட்டிக்கே தமிழில் வந்து அரசியலமைப்பு புக்கு வந்து அவரே எழுதியிருக்காரு, வெங்கடேசன் சார் புக்கு, ரொம்ப அருமையாக இருக்கும், மிஸ்டேக்ஸ் மேக்ஸிமம் இருக்காது, அந்த புக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்து டிஎன்பிசி 360 டிகிரி புக்கு தான் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் இப்போ வந்து 12 ஹவர்ஸ் வீடியோ வந்து நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், அதை கம்பைல் ஃபுல் கம்பிலேஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சிலபஸ் இருக்கிற டாபிக்ஸ் மட்டுமே, சரிங்களா, ஃபுல்லாக கம்பைல் பண்ணி போடுறேன். நீங்கள் அந்த 12 மணி நேரம் படிச்சிங்கன்னா 25க்கு 22 அடிக்கலாம், அடித்து சொல்கிறேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வச்சு கிடச்சினா கூட அப்போ டைம் கிடைக்கும் அப்லோட் பண்ணுறேன், தயவு செஞ்சு அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியன் பாலிட்டி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் புக் தான் ஸ்டாண்டர்டான ஆத்தர், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு இங்கிலீஷில் புரியல அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசியலமைப்பு புக் வாங்கி படிச்சுக்கோங்க. இது இல்லை எனக்கு புரியலனா கூட 5 ஹவர்ஸ் பாலிட்டி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அது வந்து ரெடி பண்ணிருக்கிறேன், மெர்ஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அப்லோட் ஆகிடும், சரிங்களா, இல்லை நாளைக்குள்ளே கண்டிப்பாக அப்லோட் ஆகிடும், ஓகேவா. ஸோ இந்த 5 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 17 இல்லை ஒரு 16 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக பாலிட்டிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. எனக்கு இப்போ வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி 12, 10 கேட்டிருந்த இடத்துல இப்போ 17, 18 கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் 175 கொஸ்டின்ஸ். ஸோ அப்படின்றப்ப இந்த பாலிட்டியில் நீங்கள் 10 கொஸ்டின் அடிக்கிற அளவுக்கு, சரிங்களா, 10 கொஸ்டின் அடிக்கிற அளவுக்கு. ஸோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ, அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி உங்களுக்காக 5 ஹவர்ஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். இது இல்லாமல் சில டாபிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வர வர நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். ஸோ கவலைப்படாதீங்க, பாலிட்டிக்கு இந்த புக்கு தான் படிக்கணும் அவசியம் இல்லை, இந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டை நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா போதும். இல்லை நான் கொடுக்குற வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் அழகாக நீங்கள் எழுதிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அதை அழகாக நோட் பண்ணிச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க யூனிட் 9 பொலிட்டிக்ஸ் அண்ட் வெல்ஃபேர் இன் தமிழ்நாடு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்கு அந்த யூனிட் 9 இந்த புக்கு படிக்கலாம், வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம், சரிங்களா. ஸோ இதுதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறளுக்கு வந்து சில பேருக்கு இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேணுன்றாங்க, இந்தமாரி நெட்டில் அவைலபிளாக இருக்குது, இல்லாக்க மதுரை சோர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ ஓகே ஃபேமிலி, பை, டேக் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வேறு டவுட்னா சொல்லுங்கள். அதேமாரி தமிழ் மீடியத்துக்கு வேர் டு ஸ்டடி நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே நியூ சிலபஸில் என்னென்ன இருக்கும் அதுவும் கொடுத்துட்டேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தனியாக ஒரு வீடியோ இருக்குது, ஓல்டு புக் நியூ புக்கில் எங்கெங்கே படிக்கணும், ஸோ அது எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து திருக்குறளுக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் தனியாக எக்ஸ்ட்ரா எங்கெங்கே படிக்கும் தெரியாமல் நான் போடாமல் இருந்தேன், ஸோ அதையும் இப்போ போட்டாச்சு. ஸோ மொத்தமாக கொடுத்தாச்சு சிலபஸில் இருக்குது என்னென்னட்டு. இது இல்லாமல் திருக்குறளுக்கு இன்னும் என்னென்ன படிக்கணும் வேறு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இருக்குனாலும் அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக, சரிங்களா. பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து 14,000 ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்க்ரீஸாக இருக்கும் இன்றைக்கி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். பை ஃபேமிலி, டேக் கேர்.